அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். அறிக்கைவோம் ஓம் நம சிவாய. நம்மளோட சிவன் சேனல்ல நம்ம 63 நாயன்மார்களின் கதைகளை பார்த்துட்டு வரோம். அதன்படி நாம் இன்று 18 நாயன்மாரான ஸ்ரீ திருநாளை போவார் நாயன்மாரின் கதையை தான் காணப்போகிறோம். இவரின் கதையை காண்பதற்கு முன்னால் இதற்கு முன்னால் போட்ட 17 நாயன்மார்களின் கதைகளை யாராவது காணவில்லை என்றால் அதை கண்டுவிட்டு இதை காணுங்கள். ஏனென்றால் எதை செய்தாலும் அதை முழுமையாக செய்தால்தான் அதன் பலன் முழுமையாக கிடைக்கும். வாருங்கள் இன்றைய கதையான ஸ்ரீ திருநாளை போவார் நாயனாரின் கதைக்குள் செல்லலாம். வாருங்கள். இந்த திருநாளை போவார் நாயனார் அந்தன குலத்தில் பிறந்தார். ஆனால் இவர் அந்த ஊரில் இருந்த ஜாதி பிரச்சனை காரணமாக தன்னுடைய ஜாதி எதென்று தெரியாமல் கீழ் ஜாதி இனத்தை தேர்ந்தெடுத்தார். எனவே இவர் பல சிவாலயங்களுக்கு செல்ல முடியாமல் தடைப்பட்டது. இருந்தாலும் அவர் சிவாலயங்களுக்கு தவில் மற்றும் இசை கருவிகள் யாழ் போன்றவை எல்லாம் செய்து கொடுப்பார். இப்படிப்பட்ட இந்த சிவபக்தர் ஒருமுறை சிவாலயத்திற்கு சென்றார். அதாவது அந்த ஊரின் சிவாலயத்திற்கு சென்றார். அப்பொழுது அங்கு நந்தி பெரிதாக இருந்ததால் சிவனை காண முடியாமல் தடைபட்டு இருந்தது. எனவே சிவன் இவர் மீது அருள் காட்டி நந்தியை நகரச் செய்தார். உடனே இவரும் சிவ தரிசனம் பெற்று அந்த கோவிலில் குளத்தை தூர்வாரி சுத்தம் செய்தார். இப்படிப்பட்ட இந்த திருநாளை போவார் நாயனாரின் இயற்பெயர் நந்தனாகும். இந்த நந்தனார் அவருக்கு ஒரு ஆசை. அது என்ன என்றால் தான் சிதம்பரம் சென்று தில்லை அம்பலத்தில் ஆடும் நடராஜனை காண வேண்டும் என்பதுதான். ஆனால் அவரால் காண முடியவில்லை. ஏனென்றால் அவர் கீழ்ஜாதி இனவர் என்று நினைத்து அவரே செல்லாமல் இருந்தார். எனவே அவர் அந்த ஊர் மக்களிடம் நான் நாளை சிதம்பரம் போவேன் என்று கூறி அவரது பெயரே திருநாளை போவார் என்று மாறிவிட்டது. இந்த திருநாளை போவார் மிகவும் கவலை கொண்டிருந்தார். இதன் காரணமாக அன்று இரவு அவரது கனவில் ஸ்ரீ சிவபெருமான் தோன்றி திருநாளை போவாரே, நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், நீங்கள் நாளை சிதம்பரம் வரும் அந்தணர்களுடன் சேர்ந்து அக்னியில் வாருங்கள் என்று கூறினார். உடனே அவர் அன்று இரவே அங்கிருந்த அந்தணர்களிடம் நீங்கள் காலையில் ஒரு வேள்வி செய்யுங்கள், அதில் திருநாளை போவார் என்பவர் வந்து இறங்கி என்னை தரிசிப்பார் என்று கூறி மறைந்தார். இதை கேட்டு அங்கு சிதம்பரத்தின் எல்லையில் அனைத்து அந்தணர்களும் சேர்ந்து வேள்வி நடத்தினர். அந்த வேள்வியில் திருநாளை போவார் இறங்கி தன்னுடைய உடலை பஸ்மமாக்கி முனிவராக எழுந்து அதாவது ஆவி ரூபத்தில் சிவனை கண்டு ஜோதிஸ்வரூபமாக சிவனுள் ஐக்கியமானார். இப்படிப்பட்ட இந்த திருநாளை போவாரை ஏன் அக்னியில் இறங்க சொன்றார் என்றால் இவர் ஜாதியின் காரணமாக ஸ்ரீ சிவனை காண துடித்தார். ஆனால் காண முடியவில்லை. எனவேதான் இந்த ஜாதி மற்றும் அந்த பூத உடலை துறந்து அதை நெருப்பில் போட்டு எரித்து விட்டு என்னை காணவா என்று கூறுவன் வண்ணமாக தான் ஸ்ரீ பரமசிவன் இதை கூறினார். இப்படிப்பட்ட இந்த திருநாளை போவார் நாயனாரின் கதையை நாம் இன்று கண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு சீக்கிரமா வந்து சேரணும்னா பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி. அறிவோம் ஓம் நம சிவாய.